ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது இவோக் ப்ரோஸ். இன்னும் வீடியோ பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. பப்ஜி பேனே கிட்டத்தட்ட 10-12 நாள் ஆகிட்டு. ஸோ எனக்கு எக்ஸாக்டாக டேட் தெரியல. எல்லாம் பப்ஜி பிளேஸும் பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் அன்பேன் ஆவதுக்காக பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் அவங்க சொல்லியிருந்தேன், பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அன்பேன் ஆக போகுது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருந்தேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஏபிகே கொண்டு வர போகிறாங்க, பப்ஜி மொபைல் இந்தியன் வெர்ஷன். இப்போ பப்ஜியோட இந்தியன் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டென்சன்ட் கேம்ஸ் அசைன் பண்ண மாட்டாங்க. டென்சன்ட் கேம்ஸோட ஷேரை பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷனுக்காக தூக்குறாங்க. ஆனால் பப்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேவை. நம்ம இந்த மாதிரி பப்ஜியிலேருந்து சிஓடிக்கு ஷிஃப்ட் ஆகிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கும் இப்போ டென்சன்ட் கேம்ஸ்லேருந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ டென்சன்ட் கேம்ஸ் விட்டு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்தியன் வெர்ஷன், ஸோ இந்தியன் வெர்ஷன் லான்ச் பண்ணக்காக ஒரு இந்தியன் கம்பெனி பார்த்திங்கன்னா ஷேரில் இருக்கணும். ஸோ பப்ஜி மொபைல் இப்போ ஜியோவை காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஜியோட்ட பார்த்திங்கன்னா கேட்காங்க, எங்களோட ஷேர்ஸை வாங்கிக்கிறீங்களா, நீங்கள் டெவலப் பண்ணுறீங்களா. ஸோ அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் கேட்கும்போது ஜியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்ங்கிற மாதிரி பதில் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா ஜியோக்கும் பப்ஜிக்கும் நடுவில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஜியோ வந்து பப்ஜி மொபைலோட அந்த ஷேர்ஸை வாங்கக்கான சான்சஸ் பார்த்திங்கன்னா 50-50 தான் இருக்குது. ஸோ வாங்கலாம், வாங்காமே இருக்கலாம். ஏன்னா பப்ஜியோட ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் ஜியோ நினச்சாங்கன்னா ரொம்பவே ஈஸியாக பப்ஜியோட ஷேர்ஸை வாங்கிடுவாங்க. நிறைய பேர் மனசில் பார்த்திங்கன்னா ஒரு க்வெஸ்சன் இருக்கும், இது ஜியோ ஒரு இந்தியன் கம்பெனி, ஜியோ பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், ரொம்பவே சீப்பான ஃபோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க, எல்லாமே பார்த்திங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஜியோ இந்த பப்ஜி மொபைலோட ஷேர்ஸை வாங்கினாங்கன்னா யூசியோட விலை கம்மியாகவும் நிறைய பேர் நம்பிகிட்டு இருக்காங்க. யூசினா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பப்ஜிக்கு உள்ளே பார்த்திங்கன்னா அந்த இன்கேம் கரன்சி தான், பப்ஜியோட காயின்ஸை நம்ம சொல்லலாம். அதை வச்சு தான் நம்ம இமோட்டு ராயல் பாஸ் எல்லாத்தையும் வாங்குகிறோம். சப்போஸ் ஜியோ இந்த ஷேர்ஸை பப்ஜி மொபைல்டன்னு வாங்கிட்டாங்கன்னா யூசியோட விலை கம்மி ஆகுமான்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேட்பீங்க. ஸோ அதுக்கான ஆன்சரும் சொல்லியிருந்தேன், யூசியோட விலை கொஞ்சம் கூட கம்மியாகாது, 1 ரூபா கூட கம்மியாகாது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், யூசினா அந்த பப்ஜிக்குள்ளே இருக்கிற அந்த கரன்சி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ யூசியோட விலை 1 ரூபா கூட கம்மியாகாது. அதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான், பப்ஜிக்கிட்ட பார்த்திங்கன்னா மேஜர் ஷேர் இருக்குது. பப்ஜி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பப்ஜியோட அந்த கார்ப்பரேஷன் தான் எல்லாமே, அந்த ப்ளூ ஹோல் கம்பெனி. ஸோ ஜியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஷேர்ஸை வாங்கி அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா யூசியோட விலை கம்மியாகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அடுத்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தேன், நம்மளோட அக்கௌண்ட். இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கிற பப்ஜி மொபைல் அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா டிலீட் ஆகுமா ஆகாதா, ஸோ ரொம்பவே ஒரு மெயினான க்வெஸ்சனாக இருந்தது. பப்ஜி மொபைல் இப்போ இந்தியாவுக்காக ஸ்பெஷலாக வெர்ஷன் லான்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட அந்த அக்கௌண்ட்டை பழைய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா, இதான் பார்த்திங்கன்னா க்வெஸ்சனு. ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போ சொல்லியிருந்தேன், நம்மளால் பழைய அக்கௌண்ட் வச்சு விளையாட முடியும். ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஆன்சர். இதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், பப்ஜி மொபைல் பார்த்திங்கன்னா இந்தியாக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆப் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆப்போட சர்வர் பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வராக தான் இருக்கும். ஸோ பப்ஜி மொபைல் ஒரு மாதத்துக்கு இந்த இந்தியன் சர்வரை குளோபல் சர்வரோட பைண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சிம்பிளாக சொன்னால் குளோபல் சர்வருக்கும் இந்தியன் சர்வருக்கும் நடுவில் ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஸோ நம்ம சப்போஸ் இந்த பப்ஜி மொபைல் அன்பேன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பழைய அக்கௌண்ட் வச்சு நம்ம லாகின் பண்ணும்போது குளோபல் சர்வரில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே நம்மளோட இந்தியன் சர்வருக்கு மூவ் ஆயிரும், மறந்துடுறாங்க, காப்பி ஆகாது, மூவ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க, டேய் என்னடா இது, நம்ம லாகின் பண்ணுமா, சப்போஸ் நான் லாகின் பண்ண மறந்துட்டோம்னா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது, நீங்கள் லாகின் பண்ண மறக்கவே கூடாது. ஆனால் பப்ஜி மொபைல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் டைம் தருவாங்க நீங்கள் லாகின் பண்ணதுக்காக. பப்ஜி மொபைலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த குளோபல் சர்வர், ஸோ அந்த குளோபல் சர்வரில் உள்ள அக்கௌண்ட்டை காப்பி பேஸ்ட்லாம் பண்ணவே முடியாது. இந்தியன் சர்வரில் இருக்கிற அக்கௌண்ட்ஸ் பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் லாகின் பண்ணால் மட்டும்தான் குளோபல் சர்வரில் உள்ள அந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே மூவ் ஆகும் இந்தியன் சர்வருக்கு. ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை இப்போவே சொல்லியிருந்தேன், சப்போஸ் பப்ஜி மொபைல் இந்தியாவில் அன்பேன் ஆச்சுன்னா அந்த இந்தியன் வெர்ஷன் ஆஃப் ஏபிகேலாம் உள்ளே வந்துட்டுனா மேப்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தான், டென்சன்ட் கேம்ஸ் வெளியில் போயிருக்குது. ஸோ சப்போஸ் டென்சன்ட் கேம்ஸ் எதெல்லாம் டெவலப் பண்ணாங்களோ அது எல்லாமே நம்ம இந்தியன் வெர்ஷனில் இருக்காது. ஸோ அதான் பார்த்திங்கன்னா என்னோடய கெஸ்ஸு, பப்ஜி மொபைல் இதை பற்றி ஒஃபிஷியலாக சொல்லலை, ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1-2 மேப் கம்மியாக இருக்கும். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த நல்ல விஷயத்த சொல்லுங்கள். இந்த பப்ஜி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த பெல் ஐக்கனை ஆன் பண்ண மறந்துடுறாங்க. அப்படி ஆன் பண்ணால் மட்டும்தான் எங்களோட மொத்த வீடியோ ஒரு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ கைஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அன்டில் தென் பாய்.